Hi everyone, in the video, Mark Twain eludhana the celebrated jumping frog of Calaveras country abdingra short story odaya summary paaka porom adukku munadi namma channel subscribe pannirunga marakama pakkathula irukra bell icon click pannunga appo dhaan na podra nariya videos odaya notification ungalku varum Samuel Langhorne Clemens idhu dhaan avarudaya real name ga Mark Twain abdingrathu ivarudaya pen name adhaadu punai per writing kaga use pandra name so ivar vandha November 30 1835 la irundhu April 21 1910 வரைக்கும் வாழ்ந்த ஃபேமஸ் அமெரிக்கன் ரைட்டர் ஹியூமரிஸ்ட் ஆண்டர்பிரனர் பப்ளிஷர் அப்புறம் லெக்சரரும் கூட ஸோ இவருடைய ஃபேமஸ் ரைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் டாம் சாயர் அப்படிங்கிற நாவல் அப்புறம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் ஹக்கில்பெரி ஃபென் அப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காருங்க ஸோ இவரை வந்து ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியம் ஃபாக்னர் மார்க் ட்வைனை செலிப்ரேட் பண்ணுறாரு சரி வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம் சூப்பரான ஷார்ட் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதனுடைய ட்விஸ்ட்டு மார்க் ட்வைனுடைய ஸ்டைலே அந்த ஷார்ட் ஸ்டோரியுடைய எண்டில் தான் அந்த ட்விஸ்ட்டு கொண்டு வந்திருப்பார் சரிதானா த செலிப்ரேட்டட் ஃப்ராக் ஆஃப் கேலவராஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ஏதோ ஒரு கண்ட்ரி அந்த கேலவராஸ் அப்படிங்கிற கண்ட்ரியில் உள்ள ஒரு ஃப்ராகை பற்றின கதை அப்படின்னு நமக்கு தெரியுது ஸோ இது வந்து 1865 இந்த ஷார்ட் ஸ்டோரியை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸை வந்து மார்க் ட்வைன் கொடுத்துருச்சு இந்த ஷார்ட் ஸ்டோரி கொண்டு வந்துச்சு இது வந்து ஜிம் ஸ்மைலி அண்ட் ஹிஸ் ஜம்பிங் ஃப்ராக் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக இந்த ஷார்ட் ஸ்டோரிக்கு அவர் டைட்டில் கொடுத்துருக்காரு அதே மாதிரி இன்னொரு டைட்டில் பாருங்கள் The Notorious Jumping Frog of Calaveras Country இந்த மாதிரிலாம் ஷார்ட் ஸ்டோரிக்கு டைட்டில் கொடுத்துருக்காரு பட் லேட்டராக ஃபைனலைஸ் பண்ணது த செலிப்ரேட்டட் ஜம்பிங் ஃப்ராக் ஆஃப் கேலவராஸ் கண்ட்ரி அப்படிங்கிறது தான் லேட்டராக நம்ம மார்க் ட்வைனு 1867 அவர் எழுதின நிறைய குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கலெக்ஷன் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு த செலிப்ரேட்டட் ஜம்பிங் ஃப்ராக் ஆஃப் கேலவராஸ் கண்ட்ரி அண்ட் அதர் ஸ்கெச்சஸ் அப்படிங்கிற டைட்டிலில் மொத்தம் ஒரு 27 ஸ்டோரிஸை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் மேகசின் நியூஸ் பேப்பர்லலாம் பப்ளிஷ் ஆயிருக்கு சரி வாங்க இந்த ஷார்ட் ஸ்டோரியை பற்றி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஸ்டோரியில் உள்ள மெயின் கேரக்டர்ஸை பற்றி பார்த்துடலாங்க முதல்ல நரேட்டர் யார் நம்ம மார்க் ட்வைன் தான் ஸோ அவர் வந்து இதில் நேம்லாம் கொடுத்துருக்க மாட்டார் நரேட்டர் ஸோ ரீடர்ஸ் வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு அதில் சொல்லியிருக்கப்பட்ட க்ளூ வச்சுட்டு ஏதோ ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது அதுக்கப்புறம் சைமன் வீலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் அவரை போய் நம்ம நரேட்டர் மீட் பண்ண போகிறாரு அவர் வந்து ஒரு ஸ்டோரி சொல்கிறாருங்க நம்ம நரேட்டர் வந்து ஜிம் ஸ்மைலி அப்படிங்கிறவரை தேடி சைமன் வீலர்கிட்ட போகிறாரு ஆனால் அவர் வந்து ஒரு கதை சொல்ல நினைக்கிறாரு சரி ஓகே நான் அவனை பற்றி ஒரு கதை சொல்கிறேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்புறம் நரேட்டருடைய ஃப்ரெண்டு பட் மெயின் கேரக்டர் நம்ம நரேட்டர் அப்புறம் வந்து நம்ம இந்த சைமன் வீலர் அப்படிங்கிற இந்த ஓல்டு மேன் அந்த மைனிங் கேம்பில் இருக்கிறாரு அவரை பற்றின கதை தான் இது போக சின்ன சின்ன கேரக்டர்ஸ்லாம் இதில் வரப்போகுது ஃப்ராக் தாங்க மெயினு ஏன்னா அதை எப்படி வருது எப்படி அதை கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த ஷார்ட் ஸ்டோரியோடைய சம்மரியில் சொல்லிடுறேன் சூப்பரான ஷார்ட் ஸ்டோரி இதை ரீட் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருக்கும் மார்க் ட்வைன் ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் லிட்ரேச்சர் தான் அமெரிக்கன் லிட்ரேச்சருடைய ஃபாதர் இவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார் இந்த ஷார்ட் ஸ்டோரியிலே ஸோ இந்த ஷார்ட் ஸ்டோரியோட ஃபஸ்ட்டு 3 பேராகிராஃப்ஸ்லேயே இந்த ஸ்டோரி எப்படி சொல்லப்படுது அப்படிங்கிற ஃப்ரேம் வந்து ரீடர்ஸ்க்கு தெரிய வருது நரேட்டருடைய ஃப்ரெண்டு அவர் சொன்னதுக்கு இணங்க நரேட்டர் வந்து சைமன் வீலர் அப்படிங்கிறவரை மீட் பண்ண போகிறாரு அவர்கிட்ட போய் லியோனிதாஸ் டபிள்யூ ஸ்மைலி அப்படிங்கிறவரை பற்றி தெரிஞ்சிக்க சைமன் வீலர்கிட்ட போய் கேட்டால் அந்த லியோனிதாஸை பற்றி தெரிய வரும் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம நரேட்டர் மார்க் ட்வைன் இருக்கார் இல்லையா அவருடைய ஃப்ரெண்டு சொன்னதுனால ஸோ சைமன் வீலரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சரி நம்ம நரேட்டரும் சைமன் வீலரை மீட் பண்ணியாச்சு ஒரு டவனில் மீட் பண்ணுறாரு பட் அவர்கிட்ட வந்து லியோனிடாஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம இந்த சைமன் வீலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் வந்து ஜிம் ஸ்மைலின்னு ஒரு கேரக்டர் இருக்காரு அவரை பற்றின கதை உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ நமக்கு கேட்குறதுக்கு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைமன் வீலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நரேட்டரை பேச விடாமல் எந்த ஒரு கேப்பும் விடாமல் அவர் சொல்ல வர்ற கதையெல்லாம் சொல்லிடுறாரு சரி நரேட்டரும் சைமன் வீலர் வந்து ஒரு ஓல்டு மேன் சரி அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட போய் கேட்டால் லியோனிடாஸை பற்றி சொல்லுவாருங்கிறதுனால தான் இவர் வந்து மீட் பண்ண வரோம் இல்லையா சரி அவரும் ஒரு கதை சொல்ல நினைக்கிறாரு ஏதோ ஜிம் ஸ்மைலியை பற்றி சொல்ல போகிறாரு சரி சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவரை தடுக்காமல் கதை சொல்ல விடுறாரு இப்போ தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியில் ஜிம் ஸ்மைலியுடைய கதை வரப்போகுது ஸோ இது வந்து ஒரு பிளே பார்க்குறோம் அப்படின்னா பிளே வித்தின பிளேலாம் பார்த்துருப்போம் இல்லையா இது வந்து ஸ்டோரி வித்தின ஸ்டோரி கான்செப்ட் மாதிரி தான் ஸோ ஜிம் ஸ்மைலியுடைய கதையை வந்து சைமன் வீலர் வந்து நம்ம நரேட்டருக்கு சொல்கிறாரு
அதை நம்ம ரீடர் நம்ம பார்க்க நம்ம படிக்கிறோம். ஸோ 1849 வின்டர் டைம் அல்லது ஸ்ப்ரிங் 1850s, அதாவது இந்த டைமில் நடக்கிற கதை. அதே வந்து சைமன் வீலர் தெரியல, ஏன்னா ஓல்டு மேன் இல்லையா. ஸோ 1850s நடக்கிற ஒரு கதை. அப்போ வந்து ஜிம் ஸ்மைலிங்கிற ஒருத்தர் வந்து இந்த கேம்ப்க்கு வந்தான். இயர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைப்பா, பட் அந்த ஜிம் ஸ்மைலியை பற்றி எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. எப்படி அப்படின்னா, அவன் வந்து எல்லா விஷயத்துலையும் பெட் பந்தயம் பண்ணுவான், பந்தயம் கட்டுவான், எல்லாத்துலேயும் பந்தயம் கட்டுவான், எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஆள், எதை பற்றியும் ஒரி பண்ண மாட்டான் லைஃப்பில். பட் அவனுக்கு என்னலாம் பிடிக்கும் அப்படின்னா, டாக் ஃபைட்டு, ரேஸு, சர்மன் கொடுக்கறது, எல்லாமே அவனுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக லோக்கல் ரெவரண்டான பார்சன் வால்கர் கொடுக்குற வாக்கர் கொடுக்குற சர்மன் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது ஒரு முறை பார்சன் வாக்கருடைய லைஃப்பை வச்சே ஒரு பெட் கட்டினானா, என்ன அவங்க லைஃப்பில் என்ன நடந்தது அப்படின்னா, பார்சன் வாக்கருடைய ஒய்ஃப் வந்து உயிரோடு இருக்க போகிறாங்களா இறக்க போகிறாங்களா. ஸோ இவனுக்கு வந்து பெட்டில் ஜெயிக்கிறோமா இல்லையாங்கிறது மேட்டர் கிடையாது, ஆனால் பெட்டில் ஜெயிக்கிறதா இவனோட இன்ட்ரெஸ்ட்டு ஜிம் ஸ்மைலியுடையது. பட் அவனுக்கு வந்து நிறைய மொமெண்ட் லக் ஃபேவர் ஆகுதா என்னன்னு தெரில, பட் அவன் சொன்ன மாதிரியே அவனுடைய பெட்டில் வந்து அவன் ஜெயிக்கிற மாதிரியான மொமெண்ட்டு நடந்துடும், அது வந்து இவனுடைய ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சைமன் வீலர் வந்து கதை சொல்கிறாரு நரேட்டர் கிட்ட ஜிம் ஸ்மைலியை பற்றி. ஆனால் அவர் கேட்டு போன நபர் யாரை பற்றி, லியோனிதாஸை பற்றி. ஸோ ஓல்டு மேன் ஜிம் ஸ்மைலியை பற்றி சொல்கிறேன்னு சொல்கிறார் இல்லையா. ஸோ அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவர் அந்த கதையை சொல்லட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு ஹார்ஸ் இருந்தது, ஒரு ஹார்ஸ் வச்சுருந்தார் ஸ்மைலி. ஸோ அதையுமே அந்த குதிரை பந்தயம் அந்த ரேசஸ்லலாம் விடுவாராம். அந்த குதிரை வந்து நிறைய விஷயத்துக்கு இவருக்கு ஜெயிச்சு கொடுத்துருமா அந்த பந்தயத்துலலாம், அதனால் நிறைய பணம் கொண்டு வரனால அதை வந்து 15-minute நேக் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணுவாராம். ஏன் 15-minute நேக்னு பேர் வச்சுருக்காரு அப்படின்னா, அதை பார்க்குறவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்களாம், ஏன்னா அது ரொம்ப பார்க்குறதுக்கு சிக்காக இருக்கிற மாதிரி அதனுடைய தோற்றம் இருந்தாலும் ரேஸ்லலாம் அதை வின் பண்ணிடுமா. ஸோ ஜிம் ஸ்மைலி வந்து அதை வந்து 15-minute நேக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காரு. பார்க்குறதுக்கு ரொம்ப புவராக இருக்கும் அந்த ஹார்ஸ், அந்த ஹார்ஸ் வந்து ஹெல்த் கண்டிஷன்லாம் ரொம்ப பேடாக இருக்கும். ரேஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஸ்லோவாக ஓடுற மாதிரி தான் இருக்கும், பட் ரேஸ் முடிக்கும்போது ரொம்ப எக்ஸைட் ஆகி அது வந்து அந்தளவுக்கு பிச்சு உதறி ஓடி வின் பண்ணிடும் அந்த ஹார்ஸ், அதனால இந்த நேம் வச்சுருக்காரு. அவர் வந்து ஒரு குட்டி புல்டாக் வச்சுருக்காரு, அதனுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ரூ ஜாக்சன். ஸோ அதையுமே அவர் வந்து பெட்டில் வந்து ஜெயிக்க வைக்க ட்ரை பண்ணுவாராம். அதுக்கு ஒரு சின்ன டாக்டிக் சொல்கிறாரு எப்படின்னு பாருங்கள். ஒரு சின்ன அமௌண்ட்டாக ஒரு பந்தயமாக வைக்கிறாங்க, பந்தய தொகையாக வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டாக் வந்து தோக்குற மாதிரி பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த பந்தய தொகை கூடிக்கிட்டே இருக்கிற மொமெண்ட்டில் வந்து இந்த டாக் வந்து வின் பண்ணிடுமா. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஸ்மைலியுடைய பிஹேவியர் இது தான், ஜிம் ஸ்மைலி இந்த மாதிரி கேரக்டர். ஸோ டாக் ஃபைட்டில் கூட இவர் வின் பண்ணிடுவார். இது போக நம்ம ஜிம் ஸ்மைலி கிட்ட நிறைய அனிமல்ஸ் உண்டா, டெரீஸ் டெரீஸ் அப்படின்னா அது ஒரு ஃபாக்ஸ், ஒரு டாகில் ஒரு ப்ரீடு, அதே மாதிரி டாம் கேட், ரூஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் உண்டு. எல்லாத்தையுமே பெட்டில் தான் அவருக்கு, பெட்டில் ஜெயிக்கிறதா அவருக்கு பிடிக்கும். அதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு ஃப்ராகை பிடிக்கிறாரு. ஸோ அவர் என்ன டிசைட் பண்ணுறாரு அப்படின்னா, இதை ட்ரெயின் பண்ணி நம்ம பெட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 months அந்த ஃப்ராகுக்கு வந்து ஜம்பிங் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆனால் ஸ்மைலி என்ன பிளான் பண்ணுறாரு பாருங்கள், அதுக்கு டேனியல் வெப்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வைக்கிறாரு. அது வந்து ஒரு, ஏன்னா இந்த ஃப்ராகுக்கு நேம் வந்து அமெரிக்கன் ஆரேட்டர் அண்ட் பொலிட்டீஷியன் டேனியல் வெப்ஸ்டர். அவர் வந்து 1782 1852 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவருடைய கான்வர்சேஷன் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது அவர் வந்து வெரி ஃபேமஸ் பொலிட்டீஷியன் ஆரேட்டர்னு சொல்லிட்டேன் இல்லையா, அவருடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கேரக்டரை வந்து மார்க் ட்வைன் வந்து இந்த ஃப்ராகுக்கு நம்ம ஜிம் ஸ்மைலி வைக்கிற மாதிரி நேம் கொடுத்துருப்பாரு. ஸோ ட்ரைனிங் கொடுக்கறதுனால ஸ்மைலியுடைய கமாண்ட் கேட்ட உடனே, அதான் டேனியல் வெப்ஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அது வந்து ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிருமா, நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டாரு. ஸோ இவன் ட்ரைனிங் கொடுத்ததுனால நல்லா ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சது இல்லையா, அதனால் இவர் பெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செமையாக ட்ரெயின் பண்ணி விட்டுட்டார். இந்தளவுக்கு எந்த ஃப்ராக்குமே ஜம்ப் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப நல்லா ப்ரிசர்வ் பண்ணுறாரு, பாக்ஸில் நல்லா வச்சிடுறாரு அதை. அப்போது அந்த கேம்ப்புக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து ஸ்மைலி கிட்ட, என்ன இருக்குது அந்த பாக்ஸில், என்ன பாக்ஸில் நீ ப்ரிசர்வ் பண்ணுற அப்படின்னு சொன்னான், அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக அதில் இருக்குது அப்படின்னே அவன் சொல்கிறான், அது வந்து ஒரு ஜஸ்ட் ஃப்ராக் தானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை இது ஃப்ராகுன்னு ஈஸியாக சொல்லிடுறத, மித்த ஃப்ராகை கம்பேர் பண்ணும்போது இது வந்து செம்ம ஹைட்டில் வந்து ஜம்ப் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த ஃப்ராக் இருக்குது. இந்த கண்ட்ரியில் வந்து நீ எந்த ஃப்ராகை கொண்டு வந்தாலும் அதை விட இது ஒரு படி மேலே ஜம்ப் பண்ணிடும், அந்த அளவுக்கு இது ஒரு வெல் ட்ரெயின்டு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி இந்த ஃப்ராகுக்கு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து, அப்படின்னு அந்த ஃப்ராக் கிட்ட பூசா இருக்குது நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரேஞ்சருடைய பார்வையில் இது வந்து நார்மல் ஃப்ராக் மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்டவுடனே ஜிம் ஸ்மைலிக்கு செம காண்டாயிருது. ஏன்னா இவருக்கு பெட் பண்ணுறது, பெட்டில் ஜெயிக்கிறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. உடனே இவர் சொல்கிறாரு, நீ அப்படி நீ நினச்ச அப்படின்னா நான் இந்த ஃப்ராக் மேலே ஒரு $40 ஒரு பெட் வைக்கிறேன் அப்படின்னு. வேறு ஃப்ராகை இந்த கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதாவது அந்த ஃப்ராகை வந்து என்னுடைய ஃப்ராக் ஜம்ப் பண்ணுறதை விட நீ ஜம்ப் பண்ணுற மாதிரி காட்டிட்டேன் அப்படின்னா நீ ஜெயிச்சிட்டேன் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனே ஸ்மைலி ஜிம் ஸ்மைலி கேட்குறாரு, சரி நீ ஃப்ராகை பிடிச்சிட்டு வரணும். ஸ்ட்ரேஞ்சர் சொல்கிறார், நான் போய் எங்கே போய் ஃப்ராகை பிடிச்சிட்டு வருது, எனக்கு எங்கே ஃப்ராக் இருக்குது, இங்கே எனக்கு எப்படி தெரியும் இந்த கண்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஜிம் ஸ்மைலி என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட சரி இந்த பாக்ஸை வச்சுரு, நான் போய் ஒரு உனக்காக ஒரு ஃப்ராகை பிடிச்சிட்டு வரேன், அப்போ தெரியும் ஜம்பிங் காம்படிஷன் வச்சுக்கலாம் ரெண்டு ஃப்ராக்ஸ்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஃப்ராக் பிடிக்கிறதுக்கு நம்ம ஜிம் ஸ்மைலி போயிடுறாரு. உடனே ஸ்ட்ரேஞ்சர் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு, என்ன பண்ணலாம் இவன் இவ்வளோலாம் பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொன்னோடனே ஜிம் ஸ்மைலி அந்த ஃப்ராக் பிடிக்க போனார் இல்லையா, அந்த சைக்கிள் கேப்பில் நம்ம ஸ்ட்ரேஞ்சர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, மேபி இவன் சொன்ன மாதிரி இது வந்து நல்லா ட்ரெயின் ஆகிருக்குமோ, சரி அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஃப்ராகுக்கு வந்து நம்ம வந்து அவர் லெட் ஷாட்டை அதாவது ஒரு ஈய மாதிரி காய்ச்சி வயிற்றுக்குள்ளே ஊற்றி விட்டுறலாம் அப்படின்னா இது வந்து ஜம்ப் ஆகாது, அந்த வெயிட் வந்து ஃப்ராகுடைய வயிற்றுக்குள்ளே போய் உட்காந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து அந்த ஃப்ராகுக்கு வந்து அந்த லெட் ஷாட்டை வந்து ஊற்றிடுறான். சரி அது வந்து நம்ம ஜிம் ஸ்மைலிக்கு தெரியாது இல்லையா, இவரும் ஃப்ராகை பிடிச்சிட்டு வந்தாச்சு, ஜம்பிங் காம்படிஷன் ரெடி ஆயிடுச்சு. ஜிம் ஸ்மைலிக்கு செம கான்ஃபிடென்ட்டு, ஏன்னா அந்தளவுக்கு அவர் ட்ரெயின் பண்ணார் இல்லையா, 1, 2, 3 ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரெண்டு பேருமே ஃப்ராகை கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. அப்போ ஸ்ட்ரேஞ்சருடைய ஃப்ராக் வந்து ஆஸ் யூஷுவல் ஜம்ப் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுது. பட் டேனியல் வெப்ஸ்டர் நம்ம ஜிம் ஸ்மைலியோடைய ஃப்ராக் இருக்கு இல்லையா, அது வந்து ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணது பட் ஜம்ப் பண்ணவே முடியல. அந்த பிளேஸ்லேருந்து அப்படியே குதிக்க ட்ரை பண்ணது, அது பிளேஸை விட்டு மூவ் ஆகவே முடியல அந்த ஃப்ராகால். உடனே ஸ்ட்ரேஞ்சர் வந்து ரொம்ப ஹாப்பியாக, அப்பா எனக்கு $40 நீ பெட்டாக வச்ச இல்லையா, நான் ஜெயிச்சிட்டேன், நான் இந்த பிளேஸை விட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறாரு. அப்படி அந்த பிளேஸ்லேருந்து மூவ் ஆகும்போது கூட அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கதவு பக்கத்தில் போய் நின்றுட்டு கூட திரும்பி பார்க்குறாரு. இந்த ஃப்ராக் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டுலாம் சொல்லி வச்சானே ஜிம் ஸ்மைலி, அந்தளவுக்கு இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றும் இல்லையே டேனியல் வெப்ஸ்டர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஜிம் ஸ்மைலி வந்து ஆச்சரியப்படுறான், இதை நல்லா தானே ட்ரெயின் பண்ண, இத்தனை மாதம் ட்ரெயின் பண்ணி இதை ஜம்ப் பண்ணலையா, எப்படி நல்லா ஜம்ப் பண்ணுமே, நல்லா நார்மல் ஹைட்டை விட மித்த ஃப்ராகை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா ஜம்ப் பண்ணக்கூடிய ஃப்ராக் தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப டேனியல் வெப்ஸ்டரை பார்க்குறாரு. அப்போ தான் அவர் தெரியுது, ஏதோ கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட்டு, கொஞ்சம் அப்படியே நல்லா சோத்து முட்டையாட்டம் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா பேக்கியாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு நினச்சோடனே அந்த ஃப்ராகை தூக்கி பார்க்குறாரு. அப்போ ஃப்ராகே ரொம்ப வெயிட்டாக இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம ஜிம் ஸ்மைலி. அப்படி ஃப்ராகை தலைகீழ கவுத்தும்போது அந்த ஃப்ராகுடைய வயிற்றுலேருந்து அந்த லெட் அந்த ஈயத்தை காய்ச்சி ஊற்றின வெயிட் இருக்கு இல்லையா, அது அகெயின் வாய்வழியாக வெளியே வந்து உளறதை அவர் நோட் பண்ணுறாரு. அப்போ தான் அவருக்கு புரியுது, நம்மளை இவன் ஏமாற்றிட்டான் சரி அப்படின்ட்டு அந்த ஃப்ராகை அங்கேயே போட்டுட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சரை தேடி போகிறாரு. எங்கடா போகிறா, $40 எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகலான்னு போறியா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது பார்க்குறாரு, அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அந்த ஸ்ட்ரேஞ்சரை நம்ம ஜிம் ஸ்மைலியால் பிடிக்க முடியலை அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு இல்லையா. அப்போ வந்து சைமன் வீலர் தான் இந்த கதை சொல்லிகிட்டு இருக்காரு, ஜிம் ஸ்மைலியை பற்றின கதையை நரேட்டர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ யாரோ அவரை கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்டோடனே இந்த ஓல்டு மேன் சைமன் வீலர் இருக்கார் இல்லையா, சரி இருங்க இருங்க யாரோ என்னை கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ நரேட்டருக்கு யோசனை வருது, ஆனால் பாவிடே நான் உன்ட்ட வந்து லியோனிடஸ் W. ஸ்மைலி அவனை பற்றி கேட்க வந்தா நீ வந்து யாரோ ஜிம் ஸ்மைலின்னு ஒருத்தனை பற்றி சொல்லி இவ்வளோ நேரம் என்கிட்ட வந்து டைம் பாஸ் பண்ணியிருக்கியே, நான் அவரை தானே கேட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டில் நினச்சிட்டு அப்போ இவன்ட்ட வேலைக்கு ஆகாது, லியோனிடாஸை பற்றி கேட்க முடியாது, என் ஃப்ரெண்டு வந்து நல்லா ஃபூல் பண்ணிட்டான் என்னைய, நரே இவர்கிட்ட போய் கேளு, சைமன் வீலர்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னா சொல்லுவான்னு சொல்லிட்டான். பட் உன்ட்ட வந்து கேட்டால் லியோனிடாஸை பற்றியே சொல்லாமல் நீ ஏதோ ஜிம் ஸ்மைலின்னு சொல்லிட்டு இன்னொரு கேரக்டரை பற்றி சொல்கிறீன்னு இவரே மைண்டுக்குள்ளே அந்த மைண்ட் வாய்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அது அவர் மைண்டுக்குள்ளே பேசிட்டு அங்கேருந்து மூவ் ஆகும்போது இம்மிடியேட்டாக அவரை வந்து புறப்படலாம் அப்படின்னு நினைக்கும்போது அவர் நம்ம வீலர் இருக்கார் இல்லையா சைமன் வீலர் அங்கே வந்துட்டு அவர் சொல்கிறாரு, ஐயோ என் கதை முடியல, இன்னும் இருங்க ஸ்மைலியுடைய ஸ்டோரி இன்னொரு கதை ஒன்று இருக்குது உங்ககிட்ட நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கவ் இருந்தது, ஒரு எல்லோ கவ், அதுக்கு ஒரு கண்ணு தான் இருந்தது, அதுக்கு டெய்லாம் கிடையாது, இந்த மாதிரி இன்னொரு கதை அந்த ஸ்மைலியே வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் வரும்பொழுது நம்ம நரேட்டர் தப்பிச்சோம் மழிச்சோம், நான் அப்பா சாமி எனக்கு தேவையே வேண்டாம், எனக்கு நீ கதையே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இந்த ஷார்ட் ஸ்டோரியை மார்க் ட்வைன் முடிச்சிருப்பாரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரிங்க, அதாவது நம்ம நரேட்டர் நம்ம மார்க் ட்வைன் இருக்கார் இல்லையா, அவருடைய ஃப்ரெண்டு வந்து லியோனிடாஸை பற்றி நீ கேட்குறதுக்கு சைமன் வீலர்கிட்ட போய் கேட்ட அப்படின்னா அவர் உனக்கு சொல்லுவாருன்னு சொல்லி விட்டார் இல்லையா, இந்த ஒய் பிளட் சேம் பிளட் அதே கதை தான். ஆனால் சைமன் வீலர்கிட்ட எப்போ போனாலும் அவர் சொல்ல நினைக்கிற ஸ்டோரி யாரை பற்றி அப்படின்னா நம்ம ஜிம் ஸ்மைலியை பற்றி தான். அது வந்து லேட்டராக தான் நரேட்டருக்கு புரிய வருது. அப்போ யார் வந்து கேட்டாலும் நீ கதை சொல்ல நினைக்கிறது ஜிம் ஸ்மைலியை பற்றி தான்.
இருக்கா, இதை புரிஞ்சுதான் என் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட லியோனிடாஸ் டபிள்யூ ஸ்மைலியை பற்றி கேட்டுவான்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அந்த வடிவேல் காமெடியில் கூட வரும், போகிற போக்கில் அந்த நாயை வந்து சூன் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லும் பொழுது அவனும் போய் சொல்லிட்டு போவான். லேட்டராக தான் தெரியும் அதனோட இம்பாக்ட் என்னங்கிறது. அதே மாதிரி தான் இந்த ஸ்டோரியில் கூட ஜிம் ஸ்மைலி அப்படிங்கிற கதையே அவன் கேட்க வரல, பட் ஓல்டு மேன் சொல்ல நினச்ச ஜிம் ஸ்மைலி. ஆனால் யார் போய் நின்னாலும் கிடைச்சா ஒரு ஆள் வந்துட்டாரு, நம்ம இவர்கிட்ட கதை பேச வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, முடிக்கவே மாட்டார். ஸோ இதை லேட்டராக நம்ம நரேட்டர் மார்க் ட்வைன் புரிஞ்சதுனால அங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிகிற மாதிரி தான் அந்த ஷார்ட் ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகிருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் ஸ்டோரி. ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்விஸ்ட்டு, அந்த ஹியூமர் சென்ஸ், மார்க் ட்வைன் இஸ் நோன் ஃபார் ஹியூமர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து நமக்கு அஸ் அ ரீடர் கொஞ்சம் கிளியராகவே புரிய வரும். இது அந்த ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.